இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகக்கூடிய டாபிக் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின்ற ஹார்மோன் உடைய செயல்பாடுகளில் சில குறைகள் இருக்கிறது, அதாவது அதுக்கு எதிர் சக்திகள் உடம்புல அதிகமாகக்கூடியதுனால இன்சுலின் ஹார்மோன் எஃபெக்டிவாக அதோடைய வேலை தன்மையை நிறைவேற்றாமல் போயிடும். ஸோ இதனால் வரக்கூடிய பின்விளைவு தான் நம்ம உடலில் சர்க்கரை அதிகமாக போகிறது. ஸோ இதுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவோம். இதுக்கு காரணங்கள், அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால நமக்கு வராது, இது இல்லாமல் சில காரணங்கள், நம்ம உடல் பருமன் அதிகமாகிறது, இது இல்லாமல் வேறு சில மருந்து மாத்திரைகள் நம்ம எடுக்கக்கூடியதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்புல அதிகமாகி அதனால் இன்சுலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சி உடலில் சர்க்கரை குளுக்கோஸ் அதிகமாகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுக்கு முக்கியமான வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பருமனை குறைக்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறது, இது இல்லாமல் மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது, இதுதான் இதுக்கு முக்கியமான வைத்தியம்.